செந்தில் குமார் முதல் பழனியப்பன் அர்ச்சகர் நம் கோயில் பழனியப்பன் கோவில் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் பேருச்சி அறிவுள்ளது. இது கொல்லிமலை அடிவாரம் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ளது. கொல்லிமலை சேர்ந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு கோவியமான என்று சொல்வார்கள். இங்குள்ள மூர்த்தி பழனியப்ப சுவாமி வந்து மிகவும் பழமையானவர். பழனிக்கு அப்பன் அதாவது ஆறு படைக்கு தலைவர். இவர் வந்து இங்க வந்துங்க சுவாமி வந்து கொண்டை வச்சுக்கிட்டு இடர்கள் சேவலம் வச்சுக்கிட்டு தண்டை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஈட்டி ஈட்டி வேட்டைக்காரன் போகார். பழனி போற வந்து இங்க சுவாமி பிரஸ்ட் பண்ணிதான் பழனி போறார். பழனி போய் அங்க சுவாமி பிரஸ்ட் பண்றாரு. ஆறு படைக்கு தலைவருங்க. இவ சுவாமி முருகன் பாத்தீங்கன்னா ஒண்ணு மொட்டையா இருப்பாரு, கிணறு வச்சுப்பாரு. நம்ம சுவாமி கொண்டை வச்சுருங்க. நம்ம வந்து என்ன ஆறு படை வீடு பழனி சோலைக்கு முருகன் வள்ளி மடக்கும் போது இங்க ஸ்டே பண்றாரு. இங்க வந்துங்க என்ன சில ஸ்தலத்துல வரலாம் வந்துங்க இங்க குழந்தை பாக்கிறதுக்கு திருமணம் பாய்ந்து போய் போனாங்க. இப்ப நம்ம வீட்டுல குழந்தை இருக்கு. இப்ப அதுங்க குழந்தை திருமணம் வச்சுங்க அஞ்சு வருஷம் செவ்வாய்க்கு விளக்கு போட்டா அஞ்சு வருஷம் செவ்வாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு திருமணம் இருக்கு. சரி திருமணம் ஆகிய குழந்தை பாய்க்க வச்சுக்கலாம். மறுபடியும் அஞ்சு வருஷம் வேலைக்கு போனா குழந்தை பாய்க்க கொண்டாங்க. அதான் நம்ம பழனியப்பர் வந்துங்க குழந்தை பாய்க்கிறதுக்கும் திருமணம் பாய்க்கு போய் போனவர். சுவாமி வந்து மேற்கு பார்த்துக்காரு. பழனியை போட்டு மேற்கு பார்த்துக்காரு. சுவாமி பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டமா தோட்டம் அர்த்தாஷ்டமா இருப்பாரு. உலகத்திலேயே முதல் முதல் பௌனமி பூஜை பௌனமி பூஜைங்க ஆரம்பிச்சிருக்கேன். பௌனமி பூஜைங்க இப்ப திருவண்ணாமலை வந்து கிரிவலம் இண்டிஜுவல் 12 மணி நைட்டு 12 மணி பூஜை அபிஷேகம் சுவாமி நடக்கிறேன். இது 1982 நடைபெற்றது. இப்ப வந்து 37 வருஷம் அபிஷேகம் நடக்கிறது. நைட்டு 12 மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணிக்கு அபிஷேகம் வந்து 12 மணிக்கு மகாத்தே பாருங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீர்த்திகை தைப்பூசம் காதி தீபம் இதுங்க பங்கெடுத்து சிறப்பான பூஜை. இருந்தாலும் பள்ளிப்பாடு வந்து பௌனமி பூஜை சிறப்புங்க. கீழே வந்து சுனை நீ சொன்னீங்க நம்ம தீர்த்தம் போஜம் போது ஸ்கின் சம்பந்தப்பட்டு அதை வந்து வழங்கு நடத்திய. இந்த சுவாமி வந்துங்க வல்வில் ஓரி வந்து வழிபாடு ஸ்தலம். வல்வில் ஓரிங்க கொல்லிமலை மன்னன் வல்வில் ஓரி வழிபாடு ஸ்தலம். அவர் அஞ்சு சிவாலயமும் ஒரு முருகன் ஆலயம் வழிபட்டுருக்காரு. அவர் அரபேஸ்வரர் ஒன்று, ரெண்டாவது வந்து சேந்தம சிவன் கோயில், மூணு நம்ம பழனியப்பாடு கோவில், நாலு வந்து கல்குச்சி சிவன் கோயிலுங்க, அஞ்சு வந்து இதுங்க சிவராம சிவன் கோயில், ராசி கைலாசநாதர் மட்டும் ஆறு சிலை வழிபட்டுருக்காரு. அது வந்து முருகன் ஆலயம் ஒண்ணுங்க. அவர் வந்துங்க வந்து 1800 ஒரு குமார சுவாமிங்க 800 பள்ளிவாகல் குமார சுவாமிங்காரு ரெண்டு குடும்பங்களுக்கு பண்ணிக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துலங்க தைப்பூசம் பண்ற சாமிக்கு தேர் எடுக்கும்போது மலை மாநில மக்கள் வந்து அந்த தொட்டாதான் தேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிவன் சொல்றாங்க, ரெண்டாவது கீழ மக்களுக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்த என்ரோல்மெண்ட்டுங்க கவர்மெண்ட் சேர்ந்தது. இப்போ வந்து அடிப்படை வசதியெல்லாம் இப்போ வந்து 4 கோடி 5 கோடிலாம் எஸ்டி பண்ண வேலை வந்துட்டு. இப்போ பள்ளிப்பாக்கெல்லாம் இது பௌனமி பௌனமி சிறப்பான தாய்வீடு. இது வந்து வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா பௌனமின்ற நீட்டாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அது கண்டு பௌனமி பூஜைங்க அன்னதான நடக்கும். அது வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு டெவலப் வந்தது. இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப பழமையாக இருந்துங்க. அதுக்கு ஒரு பழனி வந்து 2005 2100 இப்போ நம்ம சுவாமி வந்து 5000 வருஷம் அது மூணாவது ட்ரஸ்ட் பண்ணி 5000 வருஷம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு படை மூணாம் படை பழனி பள்ளி 2002 நம்ம ஹிஸ்டரி படிச்சிருப்போம். இந்த சோழ காலத்துலங்க சோழ காலத்துல சோழ தியானிக்கா சோழ காலத்துல நம்ம வள்ளி காலத்துல பிரஸ்ட் பண்ணுவாங்க. இது 5000 ஆண்டுகள் அமைஞ்சிக்கல. இந்த பணம் பழமையாந்தவர் சுவாமி வந்து பார்த்தா கொண்டை வச்சுக்கார். கொண்டை திருப்பூர் பாடி அரங்கம் வந்துக்கார். அரங்கம் வந்துக்கார் தொழில் நாள் ஒன்று மெல்லியர் வேதங்கள் சொல்லு கொண்டு போனை அமைச்சு குவைத்த ஒளிமலை பாடி திருப்பூர் பாடிக்காரு. அவருங்க இதுங்க கதானுபூதி கதானுபூதி படிக்காரு. ரொம்ப பழமையாந்தவருங்க சக்தி வந்திருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மிக பழமை தெரியுமா. இப்போ கீழே இடமுடி சொன்னது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 தாப்பத்தை படிங்க 70 தாப்பத்தை படி. இங்கே தாத்தாவில் வந்துங்க கீழே சுனையந்து கொண்டு வந்து தனிமையாக பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 3 வருஷம் நாங்கள் பரம்பரையாக பண்ணிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் போர் அப்போ அந்த காலத்து போய் போர் வசதி இருக்காது தட வசதி இருக்காது. கீழே வந்து 70 தாப்பத்தை படிங்கன்னா கீழே வந்து படிங்க ரெண்டு பேரும் சுனை அது சுனையெல்லாம் தண்ணி கொண்டு வந்து பூஜை பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுனை வந்து வட்டராஜிமன் மழை காலத்து வட்டாரு இதுங்க வெயில் தொட்டாரு தண்ணி இருந்து போய் பார்க்கலாங்க. ரொம்ப பிரசித்தப்பட்டு இருந்துச்சுல கீழே விநாயகர் கொண்டுக்காரு. இப்போ வந்துங்க பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் போயிருக்காங்க இப்போ வந்து கோவில் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப பழமையாக இருந்தவர் ரொம்ப அற்புதமாக இருந்து பார்த்தீங்க பார்க்க முடியாது. ஒன்றும் முருகனை கொண்டே பார்க்கலாம் மொட்டை பார்க்கலாம் இந்த கீழே வச்சுப்பா நம்ம சுவாமி கொண்டாங்க. இப்போ சேவன் வச்ச முருகன் இருந்தாங்க சேவன் அணைச்சு வந்து இடங்கள் சேவன் வச்சுக்காரு அது முருகன் இறங்கி பார்க்க முடியாதுங்க. ரெண்டாவது கொண்டை ஆண்டாள் கொண்டை ஆண்டாள் வந்து இடம் கொண்டை நம்ம சுவாமி வளர்ப்பு கொண்டை ஆண்டாள் கொண்டு வச்சுக்காங்க. ரொம்ப பழமையாந்தீங்கள நம்ம பழனியப்பன் 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 திருப்பூர் திருப்பூர் அரங்க வந்துருக்காங்க. நம்ம
முருகனுக்கு பாடல் அவையார் அவையார் இருக்காங்க அவையார் அப்புறம் பாத்தீங்கன்னா வாரியார் கிருவான வாரியார் மக்கள் வந்திருக்காங்க ரொம்ப வந்து சிறப்பாக சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவாமி பழனியப்ப வந்து ரொம்ப பழமாக பழமா இருந்துச்சுல ரொம்ப பழமா இருந்தது ரொம்ப அன்பான ரொம்ப சக்தி வந்துச்சுல இப்ப நீங்க வந்துங்க சேலத்துல வளர்ப்புதான் சேலம் ராசிபுரம் இதுங்க வெல்விஜு பாத்தீங்களா சேலம் ராசிபுரம் ராசிபுரம் சேந்தமலை நாம சேந்தமலை நீங்க சேந்தமலை ராசிபுரம் வந்து வெல்விஜு 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 ஒரு 4 கிலோமீட்டர் வெல்விஜு வந்து 4 கிலோமீட்டருக்கு நம்ம ஸ்தலம் கொல்லிமாடி அடிவார் கொல்லிமாடி வருங்க இந்த கோயில கொல்லிமாடி சேர்ந்துங்க வெல்விஜு சேர்ந்தாங்க இந்த கோயில கொல்லிமாடி பயிலோடு சேர்ந்தது அப்புறம் நாமக்கல்ல இருந்தவன நாமக்கல்ல சேந்தம் வெல்விஜுங்க வெல்விஜு சென்டர் வெல்விஜு வெல்விஜு வந்து அப்படியே நம்ம பஸ்ல ஒரு பஸ் வசதி இல்லைங்க இதெல்லாம் நம்ம ஒன் யூஸ் கார் ஆட்டோ கார் வசதி இருக்கேன்